இறைமேந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கிறோம். கிறிஸ்டியன் ஆர்மி ஃபார் சால்வேஷன் காணொலி ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இறைமகன் நம்மை பாதுகாத்து கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். எவ்விதமான வியாதியோ சஞ்சலங்களோ வருத்தங்களோ நேரிடாதபடி தேவன் நம்மை காத்து வருகிறதற்காக நாம் அவருக்கு நம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளின் இறை செய்தியை அருட்பணி கை கௌசல்யா சாம்சன் ஆயர் அம்மா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். ஜபத்தோடு தரித்திருப்போம், இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். அன்பின் இயேசு சுவாமி, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் மகியின் ராஜாவாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒரு காலம் கைவிட்டதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே. உமது திருவுள்ள சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டு, ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழைத்து, உமது சித்தத்தின்படி எங்களை நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாதியோ வருத்தங்களோ சஞ்சலங்களோ நேரிடாதபடி ஆண்டவரே உமது வல்லமையான பராக்கிரமம் செய்யும் கரம் ஆண்டவரே எங்களை நீர் நடத்தி வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த உலகத்தாருக்கு நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எப்பொழுதும் உமது துதியை நாங்கள் அறிவிக்கின்ற பிள்ளைகளாய், உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆண்டவரே மன்னாவை வழங்க இருக்கிற அம்மாவுக்காக, அவருடைய திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியிலே சாட்சியாய் சவாலாய் அநேகரை ஆண்டவரே உமது மந்தைக்குள்ளாய் இணைக்கின்ற இந்த மாபெரும் பணியிலே தன்னை இணைத்து அர்ப்பணித்து செயலாற்றி வருகிற அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய திருப்பணிகள் எல்லாவற்றிலும் நாம் மகிமைப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களும் நீர் வாய்க்கு செய்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று கொள்ளை பொருளாய் அநேக மக்களை ஆண்டவரே அவர்கள் மந்தையிலே சேர்க்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அருமையாக கொடுக்கப்பட்ட ஆயருக்காக ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர்பெயராக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய திருப்பணிகள் எல்லாம் ஆண்டவரே உமது காரணம் நிறைந்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொலி ஊடகத்தின் வழியே ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமது ஆண்டவரே பிரசன்னம் அந்த மக்களுக்கு ஆண்டவரே நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், வியாதியோடு இருக்கிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் இந்த செய்திகள் அமைய நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத பகுதிகள், கேட்கின்ற இறை செய்திகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே, அதன்படி நாங்கள் நடக்கின்றவர்களாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 56 முடிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 56 முடிய மரியாவின் பாடல். அதை கேட்ட மரியா பின் வருமாறு கூறினார், ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையாய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவருக்கே துதி உண்டாவதாக. ஆமேன். தந்தை மைந்தன் தூய் ஆவின் திருப்பெயர்னாலே கிறிஸ்டியன் ஆர்மி ஃபார் சால்வேஷன் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். அன்பும் இரக்கும் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற இரக்கங்களினாலே நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகின்றீர். இந்த நாளிலே அருமையான கிறிஸ்டியன் ஆர்மி ஃபார் சால்வேஷன் சேனல் வழியே இறை அன்பர்களோடு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் அழைத்த கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தையினோட உம்மீது வைத்துள்ள பற்றுறுதியிலே ஒவ்வொரு மக்களும் ஊன்ற பெற நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். மீட்பெறும் ஆனோருமாகிய இயேசு கிறிஸ்துவையே வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்னந்த இறைவா. ஆமீன். இன்றைய நாளில் உங்களை கிறிஸ்டியன் ஆர்மி ஃபார் சால்வேஷன் சேனல் வழியே சந்திப்பதிலே மீண்டுமாக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வேளையில் அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இறை திட்டம் சமூகத்தில் புரட்சியானது. இறை திட்டம் சமூகத்தில் புரட்சியானது. திருமறை பாடம் லூக்கா 1 திருமொழிகள் 46 முதல் 55 வரையிலான மரியன்னையின் பாடலின் வழியாக நாம் இந்த தலைப்பை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். இறை திட்டத்தின் நோக்கத்தை உணர்ந்த மரியன்னை அவர்கள் பாடலின் வழியாக தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அர்ப்பணித்து அவர் பாடியிருக்கின்றார். இறை திட்டத்தின் நோக்கத்தை உணர்ந்த மரியன்னை தன்னை அர்ப்பணித்து இறை திட்டத்தால் சமூகத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றத்தினை இயேசுவை கருதாங்கிய நிலையில் சூளுரைக்கின்றார் என்று கூற முடியும். மரியன்னை இந்த பிள்ளைப்பேற்றின் வழியே கடவுள் மாற்றங்களை உருவாக்குவார் என்று தன் பாடல் வழியாக பறைசாற்றுகிறார். முதலில் தன்னை குறித்து உரைக்கிறார். அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். மற்றவர் போற்றும் வண்ணம் ஆண்டவர் தனது வாழ்வை மாற்றினார் என்று எடுத்துரைக்கிறார். இந்த சமூகத்தில் இயேசுவின் வருகையினால் ஏற்பட போகும் மாற்றங்களை எடுத்துரைக்கின்ற பாடல்தான் மரியன்னையின் பாடல்.
நமது மரியன்னைக்கு ஒரு பெரும் சிறப்பு உண்டு. யாதெனில் இறை பணிக்கென்று முதன் முதலில் முதன்மையான காணிக்கையாக தனது கருவறையை கொடுத்தவர் என்பது சிறப்புக்குரியதாகும். மரியன்னை தன் வாழ்வின் அனுபவங்களை மனதில் அசை போட்டு இந்த சமூகம் எத்தகைய மாற்றம் பெற வேண்டும் என்பதை தன் பாடலின் வழியே சூளுரைத்து கூறுகிறார். அவரை குறித்த ஒரு சிறு கவிதையை நாம் பார்ப்போம். மங்கையே மருளாதே, மனம் துணிந்த மானுடம் நீ, மானுடத்தை விடுவிக்க வேண்டி மாசகற்றும் வீறு கொண்ட விடியல் நீ. மங்கையே மருளாதே, மனம் துணிந்த மானுடம் நீ, மானுடத்தை விடுவிக்க வேண்டி மாசகற்றும் வீறு கொண்ட விடியல் நீ. கடவுளின் திருப்பணியில் கருத்தாய் கருத்தாங்கிய கலங்கமற்ற கண்ணினி, கலங்காமல் துணிந்திடு நீ. கடவுளின் திருப்பணியில் கருத்தாய் கருத்தாங்கிய கலங்கமற்ற கண்ணினி, கலங்காமல் துணிந்திடு நீ. முதலாவதாக அவளுடைய பாடலின் வழியாக மூன்று விதமாக புரட்சிகளை அவர் எடுத்துரைக்கின்றார். முதலாவது புரட்சி சைக்காலஜிக்கல் ரெவல்யூஷன், உளவியல் சார்ந்த புரட்சி. உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். செருக்கு, வெயின் குளோரியஸ், தற்பெருமை உடையோர். செருக்குடன் சிந்திப்போர் யார் என்று பார்ப்போமானால், செருக்கு என்றாலே அனைத்து சுய பெருமையையும் சுயநலமும் அடங்கும். நான், எனது, என் இனம், என் சாதி, என் தொழில், என் பொருள், என் சொத்து என்கிற தற்பெருமைகள் அதில் அடங்குகிறது. தற்பெருமையினால் மற்றவரை இழிவாக கருதுவதும் இழிவாக நடத்துவதும் தான் என்கின்ற அகங்காரம் உடைய உளப்பாமை உடையோரை கடவுள் சிதறடிக்கிறார் என்கிற முன்னெடுப்பை மரியன்னை பாடலின் வழியாக நமக்கு கற்பிக்கின்றார். சிதறடித்தல் என்றால் என்ன? முகவரி அற்றவராக, வாழ்ந்த சுவடு இல்லாதவராக ஆண்டவர் மாற்றுவார். ஆதலால் தற்பெருமை கொள்ளாமல், தன்னலம் நாடாமல், பிறரோடு இணைந்து பகிர்ந்து செருக்கில்லாத உள்ளத்தை உடையோராக நாம் பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் நம் வாழ்வை ஆசீர்வதித்து நிலைத்திருக்கும்படி செய்வார். சோசியோ பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் இரண்டாவதாக பார்ப்போமானால், சோசியோ பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், சமூகம் சார்ந்த புரட்சி, அரசியல் புரட்சி. வலியோரை அறிய நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். வலியோர் யார்? இங்கு வலியோராக கருதப்படுவோர் பதவியில், அரியணையில் அமர்வதற்காக தனது பொருள் பலம், இனபலம், இனத்தை சார்ந்த ஆள்பலம், பெருமை காட்டி தன்னுடைய தற்பெருமையை கொண்டு அரியணை ஏறியவர். நீதியோடு தனது அரியணையை பதவியை பயன்படுத்தாமல் அதிகாரம், ஆணவம் என்கின்ற கிரீடத்தை சுமந்து கொண்டு தலைமையை ஏற்றுக்கொண்டு தலைமைக்கே உரிய பண்புகளை இழந்தவர்களாக, பொதுநல அக்கறை அற்றவராக, ஓர வஞ்சனையோடு தன் இனம், தன் சாதி, தன் சமூகம் என்று ஒரு சிறு வட்டம் போட்டுக்கொண்டு அதற்குள்ளேயே சிந்தித்து கொண்டிருக்கும் தேங்கு நீர் போன்ற குட்டை போன்றோர்கள், தன் அதிகாரத்தை எளியோர் மீது திணித்து வலியோராக ஆட்சி புரிவோரை ஆண்டவர் அருவறுக்கின்றார். அவர்கள் மீது சினம் கொண்டு அவர்களை அறிய நின்று தூக்கி எறிகின்றார். தனக்கு பதவி கிடைத்துவிட்டது, தான் செய்ய நினைப்பதெல்லாம் செய்துவிடலாம் என்கின்ற
அதிகார திமிர் உடையோரை ஆண்டவர் தூக்கி எறிந்து விடுகிறார். உள்ளத்தில் செருக்கு இருந்தாலே சிதறடிக்கிறார். முகவரி அற்ற நிலை சுவடற்ற நிலை உருவாகும். எனில் நேரடியாக செயல் வடிவத்தில் தன் அதிகாரத்தை பதவியை அரியணையை பயன்படுத்தி வருகின்ற பொறுப்பற்ற தலைமையில் இருப்பவரை நீதியற்ற செயலில் ஈடுபடுவோரை ஆண்டவர் தூக்கி எறிந்து விடுவார். பின்பு அந்த அரியணைக்கு தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். நீதிக்காக காத்திருந்து ஏங்கி தவிக்கும் தாழ்நிலையில் இருப்போரை எந்த பணபலமோ ஆள்பலமோ இல்லாமல் ஆண்டவர் அவர்களை சிறந்ததொரு அரியணைக்கு அமர்த்துகின்றார். இங்கு உயர்த்தப்பட்ட தாழ்ந்தோர் தங்களின் முன்னைய நிலையை உணர்ந்து பார்த்து நாம் எப்படியெல்லாம் கடினப்படுத்தப்பட்டோம், அவமானப்படுத்தப்பட்டோம், புறந்தள்ளப்பட்டோம், மற்றவர் எள்ளி நகையாடும் அளவிற்கு தாழ்த்தப்பட்டோம் என்பதை எண்ணி பார்த்து தன் முன்னைய நிலையை வேறு யாருக்கும் வரக்கூடாது என்கிற பரந்த மனப்பான்மையோடு தனக்கு கிடைக்கப்பெற்ற ஆட்சியை அதிகாரத்தை அரியணையை ஆண்டவரின் நீதி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த உள்ளத்தோடு தன் பதவியை பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் தாழ்நிலையில் இருந்து உயர்த்தப்பட்டோரும் அரியணிலிருந்து தூக்கி எறியப்படுவர். தனக்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்பு அனைவரையும் இணைத்து இறை அரசை கட்டுகின்ற வகையில்தான் இருக்க வேண்டுமே தவிர இதற்கு மாறாக அவரது பணி இருக்குமாயின் அவரையும் ஆண்டவர் தூக்கி எறிந்து விடுவார். ஆதலால் கிடைக்கப்பெற்ற இந்த வாய்ப்பை ஆண்டவரால் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தன் பணியை செய்ய வேண்டும். அரியணை என்பது தலைமையில் இருந்து கொண்டு அதிகாரம் செலுத்துவது அல்ல. அரியணைக்குரிய பொறுப்பை ஆண்டவரின் ஞானத்தோடு தன்னை எப்போதும் ஆண்டவரோடு இணைத்து கொண்டு நீதியோடு பணிபுரிய வேண்டும். தனக்கு கிடைக்கப்பெற்ற பதவியை பெருமை கொள்ளாமல் தனக்கு கிடைக்கப்பெற்ற பொறுப்பு என கருதி ஆண்டவருக்கு ஏற்புடைய வகையில் பணிபுரிய வேண்டும். மூன்றாவதாக பார்ப்போம் எனில் பொருளாதார புரட்சி. பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். பசித்தோர் யார் எனில் சீராக்கின் ஞானம் 29:21 வாழ்வின் அடிப்படை தேவைகளான தண்ணீர், உணவு, உடை, மானம் காக்க வீடு. வாழ்வின் அடிப்படையாக ஒருவருக்கு தேவையான உணவு, நீர், உடை, உறைவிடம், இதனை பெற முடியாமல் இருக்கின்ற அன்பர்கள், இவர்களே பசித்தோராக கருதப்படுகிறார். ஒரு நாளில் 6 உண்பவர்களும் உண்டு, ஒரு நாளை 1 உணவு கூட கிடைக்காத அன்பர்களும் உண்டு. ஒரு நாளில் 1 உண்பவரும் இருக்கின்றார்கள். அந்த 1 உணவு கூட பழைய உணவாக இருக்கின்றது. வறுமை. அன்றென்று உள்ள உணவு அன்றேதானே, அன்றென்றோ உள்ள உணவு இன்று ஏனோ என் கையில். நமக்கு ஆண்டவர் கற்பித்து தந்துள்ள இறைவேண்டலில் லூக்கா 11:3 அடிப்படையில் எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் என்ற மன்றாட்டு எத்தனை பேர் வாழ்வில் இன்று நிறைவேறியுள்ளது. அன்றே உணவு அன்றேதானே என்ற வழக்கம் எல்லாருடைய வாழ்விலும் நடைமுறைப்படுத்த முடியாமல் தவிக்கின்றார்கள். அன்றே உணவு அன்றே என்று முடிக்க வேண்டும். ஃப்ரிட்ஜ் இருக்கிறது என்பதற்காக பகிர வேண்டிய உணவை பதுக்கி வைப்பதும், மைக்ரோஓவன் இருக்கிறது என்பதற்காக பதுக்கிய உணவை சூடு செய்து தானே உண்பதும், இப்படியாக நாகரீகம் வளர்ந்தது என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்கு பகிர வேண்டிய உணவையெல்லாம் பதுக்கி வைப்பதும் பிறகு சூடு செய்து சாப்பிடுவதும் என்று தங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். மிஞ்சிய உணவை பதுக்கி வைக்காமல் சூடு செய்து சாப்பிடாமல் வறியவருக்கும்
நம்மை நம்பி வாழுகின்ற எளியவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த பகிர்வு இருக்குமாயின் அதுதான் அன்றன்று உள்ள உணவு அன்றே சேர்ந்தது என்று நாம் சொல்ல முடியும். ஒரு மாதத்தில் நாலு முறை உடை வாங்குபவர்களும் உண்டு. ஒரு வருடத்திற்கு ஒரு உடை கிடைக்காதா, நல்ல உடை கிடைக்காதா என்று ஏங்குபவர்களும் உண்டு. இந்த வாழ்வாதார முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நம்மோடு உடன் பிறந்த மக்களோடு நாம் எத்தகைய வகையில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் எண்ண வேண்டும். இப்போ செல்வந்தர்கள் தன்னை மட்டும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் பிறருக்கு பகிர வேண்டும். நாம் பகிரும் ஒவ்வொரு பொருளும் பகிரங்கமாக இருக்கக்கூடாது. ஒரு முறை கொடுத்துவிட்டு கொடுத்தேன் கொடுத்தேன் என்று தம்பட்டம் அடிக்கக்கூடாது. நாம் வலக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது. அப்படியாக நாம் தற்பெருமைக்காக கொடுக்கக்கூடாது. பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவருக்கு சேர வேண்டும் என்கின்ற எண்ணமும் அக்கறையும் இருக்குமாயின் நிச்சயமாகவே நீங்கள் பகிர்கின்ற பகிர்வு ஆண்டவருக்குரிய பகிர்வாக இருக்கும். அத்தகைய பகிர்வில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இறக்க இறக்க கிணறு சுரக்கும் என்று சொல்லுகின்றோம். அப்போ இறப்புத்தன்மையை ஆண்டவர் மட்டுப்படுத்த மாட்டார். ஒரு கிணறு சுரக்குகின்ற சுரப்புத்தன்மையை மட்டுப்படுத்தாமல் ஏன் காக்கின்றார் என்று பார்ப்போமானால், அதை சுற்றி வாழுகின்ற தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் இவர்களெல்லாம் அந்த சுரப்பு தண்ணீரை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறார்களே, இந்த சுரப்புத்தன்மையை நாம் மட்டுப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அதற்கு சுனை நீரை சுரக்க செய்து கொண்டே இருக்கின்றார். அது ஒருவேளை அந்த சுரப்புத்தன்மையை யாரும் பயன்படுத்தாமல் போய்விட்டால் அது தேங்கு நீராகி குட்டையாகி சாக்கடையாக கழிவு நீராக மாறிவிடும். அதுபோலதான் நமக்கு கிடைக்க பெறுகின்ற பொருள் சார்ந்த ஆசியாக இருந்தாலும் சரி, அருள் சார்ந்த ஆசியாக இருந்தாலும் சரி, பிறருக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்க கொடுக்க தான் அடுத்து நாம் அந்த பொருட்களை ஈட்டுவதற்கான ஆற்றலையும் ஞானத்தையும் உள்ளத்தையும் உடல் வலிமையையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அவர் கொடுக்கின்ற ஆசி பிறர் கொடுக்க வல்லது அல்ல. யாராலும் கொடுக்க முடியாத ஆசிகளை தான் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். ஞானமாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த ஆற்றலாக இருந்தாலும் சரி, பல்லாண்டு வாழுகின்ற வாழ்வின் நிலையான நம்மளுடைய ஆயுசு நாட்களும் ஆண்டவர்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்கிறதே தவிர பிறர் கொடுத்து நாம் பெற்றுக்கொள்வது அல்ல. ஆதலால் நாம் பிறருக்கு பயனுள்ள வகையில் நாம் வாழும்போது நம்மை ஆண்டவர் காக்கின்றார், நம்மை வளப்படுத்துகின்றார், நாம் துவண்டு போகாத வண்ணம் நம்மை காக்கின்றார். பசித்தோர் பெற்றுக்கொள்ளும் நன்மை, நோயற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு ஆண்டவர் வழங்குகின்றார். எளியவர்களுக்கு ஆண்டவர் எத்தகைய ஆசிகளை வழங்குகிறார் என்று பார்ப்போமானால், அவர் பசியாக இருந்தாலும் அவர்கள் நோயில் விழாத வண்ணம் அவர்களை காக்கின்றார். கல்வி பசியோடு இருக்கின்ற அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுகளை திறக்கின்றார். வசதி வாய்ப்போடு படிக்கின்ற பிள்ளைகளை காட்டிலும் வசதி வாய்ப்பின்றி படிக்கின்ற ஏழை எளிய மக்களின் ஞானம் அதிகமாக இருக்கின்றது. வறுமையில் கற்போருக்கு ஞான ஊற்றை திறக்கின்றார். வறியவர் வயது முதிர்ந்த காலத்திலும் தன்னுடைய பணிகளை தானே செய்து கொள்கின்ற ஆற்றலையும் உள்ள தெளிவையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆதலால் ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் மிஞ்சி இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி பகிர்ந்து கொடுக்கும்போது யாருமே தர முடியாத ஞானம், நலம், நீண்ட ஆயுள் ஆண்டவர் நமக்கு அருளுகின்றார். மரியன்னை சமூகத்தில் நடந்தேறி கொண்டிருந்த அவலங்களை உணர்ந்து புரட்சி சிந்தனையை மனதில் ஏற்று இத்தகைய கருதாங்கிய நிலையில் வர இருக்கின்ற தனது மகன் நமது ஆண்டவர் இயேசு இத்தகைய புரட்சி செய்பவராக பிறக்க வேண்டும் என்று தனக்குள்ளே உணர்ந்து உளவியல் புரட்சி, அரசியல் புரட்சி, பொருளாதார புரட்சி ஏற்படுத்துபவராக இயேசு பிறக்க வேண்டும் என்று கருவில் இருக்கும் பிள்ளைக்கு தாலாட்டு பாடுகிறார். ஆக ஒவ்வொரு பெண்களும் பெற்றெடுக்கும் பிள்ளைகள் இன்னொரு இயேசுவாக இருக்க வேண்டி உணர்வோடு நல்ல சிந்தனையோடு கருவை பாதுகாத்து பராமரித்து பெற்றெடுக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை சமூக நல சிந்தனையில் வளர்த்தெடுக்க வேண்டும். இதுவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக வளர்வதற்கு சால சிறந்ததாக இருக்கும். அத்தகைய எண்ணத்தோடும் நோக்கங்களோடும்
நாம் வளர்க்கின்ற பிள்ளைகளையும் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு உகந்த வகையிலே ஆண்டவருடைய ஞானத்தோடு நாம் பெற்றெடுப்போம். நிச்சயமாகவே சமூகம் நல்ல ஒரு சமூகமாக உருவாகும். தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் அறிந்து கொண்ட வண்ணமாக மரி அன்னையின் பாடலின் வழியே ஆண்டவர் புரட்சி மிகுந்த ஒரு ஆண்டவராக இந்த உலகத்தில் அநேக காரியங்களை புரட்டி போட்டு நல்வழிப்படுத்துகின்ற நல்ல ஞானம் மிகுந்த சிறந்த சிந்தனை உடையவர்களாக பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்கின்ற உணர்வை ஊட்டிய பாடலாக அமைந்திருந்த நன்மைகளுக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பின் வழியே ஒவ்வொரு நாளும் உமக்கு ஏற்புடைய வகையிலே உம்முடைய சிந்தனைகளை ஏற்றவராக பிறரை அனுசரித்து ஆண்டவரே பகிர்ந்து கொடுத்து பிறரோடு நல்ல ஒரு இணக்கமான உறவில் நாங்கள் பலப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் என்று எங்களை நாங்கள் முத்திரையிட்டு கொள்ளும் வண்ணமாக எங்களை செயல் வடிவத்தில் நாங்கள் உம்மை பறைசாற்றிட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். மீட்பெரும் மாணவருமாக இயேசு கிறிஸ்துவனையே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்னந்த இறைவா, ஆமேன். படைப்பாளராம் கடவுளின் அன்பும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் திருவருளும் உந்துனராம் தூய ஆவியானவரின் இணையராத கூட்டுறவும் நம் அனைவரோடும் கூட நாம் ஏறெடுத்த அனைத்து விண்ணப்பங்களோடும் அறிந்து கொண்ட மரி அன்னையின் பாடலின் வழியே சத்தியங்களோடும் ஆண்டவர் நாளிலும் கிருபை நிறைவாக இருப்பதாக, ஆமென்.